ஓகே பாருங்க இது வந்து டேடிஸ் கார்னரோட மிக்ஸ் கிரில் அதாவது சீ ஃபுட் மிக்ஸ் கிரில் பிளேட்டர் ஓகே நம்மளோட மிக்ஸ் கிரில் வந்து நான் வந்து பாருங்கள் ஸ்கேல் அப் வச்சுருப்பேன் ஸ்கேல் அப் அப்புறம் ஃபிஷ் ஃபில்லட் வந்து ஸ்கீனோட இருக்கும் அப்புறம் லாங் லாலா நீட்டு லாலா பெம்பு ஷூட்ஸில் இது பெம்பு லாலாவில் இது லாங் லாலா அப்புறம் லாலா ரெண்டு பீஸு நண்டு ஒரு நண்டு கட் டு டூவில் இருக்கும் தென் அப்புறம் ப்ரான் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ க்ரில் பண்ண போகிறோம் எப்படி நாங்கள் டேடிஸ் பண்ணதில் க்ரில் பண்ணி விற்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போது நம்ம க்ரில் பண்ணுறதுக்கு அந்த பால்வெட் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் அலுமினியம் ஃபாயில் வந்து ரெடி இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நம்மளோட ஐட்டத்தை வந்து எல்லாத்தையுமே அது உள்ளுக்கு வைக்கிறோம் ஓகே நண்டு ஓகே கூடா ஸ்கேலப்ஸ் ஓகே ஓகே எல்லாத்தையும் இப்போ வந்து உங்களுக்கு செட் பண்ணிட்டோம் மீன் வந்து ஆக மேலே வச்சுக்கோமே ஃபிஷ் ஃபிலே வந்து ஓகே ஃபிஷ் ஃபிலே ஆக மேலே வச்சாச்சு ஓகே எல்லாத்தையும் வச்சாச்சு ஓகே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள் இது வந்து எல்லாத்தையும் இப்போ நான் வெஜிடபிளோட தான் சேர்த்து இது நான் செய்வேன் ஸோ இது வந்து எங்கள் கடையில் வந்து 3-4 பேர்த்துக்குள்ளே சாப்பாடுங்க சோறு சேர்க்காமல் இது மட்டும் ஓகே இப்போது அந்த மிக்ஸ்கிரியிலோட சாஸ் செய்ய போகிறேன் அதோட சம்பால் ஓகே முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுக்குவோம் முதல் வெங்காயத்தை போட்டோம் சரி வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே ஏன்னா அப்புறம் அது கிரில் வேறு பண்ண போகிறோம் கிரில் பிளேட் மேலே தக்காளி பழம் ஓகே தக்காளி பழம் போட்டோம் லேசாக தக்காளி பழம் வதங்குறதுக்கு முன்னாடியே இதை பாருங்க லீமா பொருள் இலை லெமன் இலை ஓகே அடுத்து என்ன போடணும்னா அந்த சில்லி பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை போட போகிறேன் ஓகே சில்லி பேஸ்ட் போட்டுட்டேன் ஓகே சில்லி பேஸ்ட் போட்டுட்டேன் சில்லி பேஸ்ட் போட்டாச்சு செஞ்சு வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு ஓகே இது வந்து நம்ம எல்லாமே வந்து சீ ஃபுட் ஐட்டமாக இருக்கிறதுனால அந்த ஓடு ஷெல் உள்ள ஜாமாவாக இருக்கிறதுனால அதில் முக்காக்கி அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இதோ சீரகம் கொஞ்சம் சீரகம் தூவி விட்டுக்க வேண்டியதான் அப்புறம் இது எங்கள் டேடிஸ் பண்ணதோட ஸ்பெஷல் சீக்ரெட் பவுடரு இதை நான் சொந்தமாக அரைச்சி வச்சுருப்பேன் மில்லில் கொடுத்து இந்த பவுடரு ஓகே இந்த பவுடரு போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் அவ்வளோதான் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பிளாக் பெப்பர் க்ரஷ்ஷு பிளாக் பெப்பர் க்ரஷ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓகே இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் ஏன்னா இதில் வந்து அந்த சில்லி பேஸ்ட்டில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் செஞ்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் இந்த அளவுக்கு உப்பு கொஞ்சம் போடுறோன்னா இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஜாமான் சேர்த்துருக்கோம் இல்லையா தண்ணி வேறு ஊற்றிருக்கோம் தக்காளி பழம் வேறு போட்டிருக்கோம் அதனால் ஓகே அப்புறம் ஸ்பைசிக்கு வந்து உரப்பு இந்த இப்போ இந்த கேட்டு இந்த கஸ்டமர் வந்து உரப்பாக கேட்டிருக்காங்க அதனால் வந்து இதோ நான் செஞ்சு வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கரண்டி போட்டுக்குவேன் இது வந்து உரப்புக்கு உரப்பு இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் போட மாட்டேன் உரப்பு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் பாய்க்கிறது ஓகே இப்போ பாருங்கள் இது செட் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நான் அது மேலே அப்படியே ஊற்ற தான் போகிறோம் ஓகே இது முதல்ல அந்த மிஸ்கிலியோட ஐட்டம் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படியே இதை வந்து அது மேலே ஊற்றி விட்டுட்டு ஓகே ஊற்றாச்சிங்க இப்போ சமைக்கலை இப்போ சமைச்சோடனே அந்த இந்த ஐட்டத்தோட ஜூஸும் இந்த மிளகா சந்தும் சேர்ந்து சரியாக ஒரு அழகான ஒரு ஃப்ளேவராக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இது மேலே கத்திரிக்காய் வெட்டி வச்ச கத்திரிக்காய் அப்புறம் வெண்டிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டிக்காய் அப்புறம் ஒரு பழம் எலுமிச்சி பழம் புளிஞ்சிட வேண்டியதான்
புளிஞ்சு விட்ற வேண்டியதான். ஓகே, இது வந்து ஏன்னா நம்ம சீ ஃபுட் பாய்க்கிறோம், அந்த சீ ஃபுட்டோட வாசத்தை இன்னும் நமக்கு ருசியாக காட்டுறதுக்கு, கொடுக்கறதுக்கு, ஸ்மெல் நல்லா கொடுக்கறதுக்கு ஃப்ளேவரிங்கு இந்த லெமன். ஓகே, முடிஞ்சிச்சு, இந்த லைம் புளிஞ்சாச்சு. இதோட இதை மடித்து கிரில் மேலே வைக்கிறது தான். ஸோ நான் இப்போ மடித்து கிரில் மேலே வச்சுட்டு நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து மடித்து கிரில் பிளேட் மேலே வச்சுட்டேன். ஓகே, வெறும் போனில் இருக்குது. ஓகே, இது இப்படியே வந்து 14 நிமிஷம், 14 நிமிஷத்துலேருந்து 16 நிமிஷத்துக்குள்ளே ஏன்னா ஸ்லோ ஃபயர் வச்சுருக்கிறதுனால அது வந்துடும். ஸோ நம்ம 14 நிமிஷத்தில் திறந்து பார்ப்போம். ஓகேனா செலக்ட் பண்ணிடலாம், அப்புறம் திறக்கிறப்ப நான் திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து வச்சு இது நம்ம அடுப்பில் வச்சு இப்போ இப்போ வந்து 12 நிமிஷம் ஆச்சு. ஓகே, நடுவு அடுப்பை குறைச்சி விட்ருக்கேன். ஸோ புகையுது, சைட்லாம் நல்லா புகையுது பாருங்கள், நல்லா வாசிக்குது. ஸோ இப்போ 12 நிமிஷம் ஆனதுனால இப்போ மொதல் திறந்து பார்க்க போகிறேன் வந்திருக்கானு. வந்துருந்துச்சுன்னா அப்படியே செக் பண்ணிடுவேன், இல்லைன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு மேலே வைப்பேன். ஓகே பாருங்கள், இந்த சைட்டில் கத்திரிக்கோளில் வெட்டிட்டோம், வெட்டிட்டு ஸோ இப்போ நான் திறக்கிறேன். ஓகே, மொதல் மடித்து வச்சது இதோ திறக்குது. வந்துருச்சா என்னன்னு தெரியல, இப்போ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, வந்துருச்சுங்க, வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு லாலா பார்த்தீங்களா, திறந்துருச்சு. நீட்டு லாலா திறந்துருச்சு. ஓகே, நல்லா வாசமாக இருக்குது. கீழே வந்து வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சுங்க, மீன்லாம் வந்துருச்சு, இதோ எல்லாம் வந்திருக்கு. ஸோ நல்லா வாசமாக இருக்குது. கீழே லேசாக எரிஞ்ச வாசம் அடிக்குது, ஏன்னா அதுதான் அந்த ஸ்மோக்கி ஸ்மெலும் ஸ்மோக்கி டேஸ்ட்டும் இங்கே இருக்கும் கீழே. அதுக்கு தான் நம்ம வாழையில் நிறையா வச்சு இதை வைக்கிறோம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஃபைனல் டச்சாக அது மேலே வந்து கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நான் கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறேங்க. ஓகே, ஃபைனல் டச். ஓகே, போட்டுட்டோம், முடிஞ்சு. இதோட இது வந்து கஸ்டமர் டேபிளுக்கு போயிடும். ஓகே, வாங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெருசு ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் விலை. ஸோ இது வந்து நான் 3 பேரோட செஞ்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் காமிச்சு 3 பேரோட செஞ்சு 3 பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் 4 பேர் கூட சாப்பிட்லாம். இது வந்து 23 வெள்ளிங்க. ஓகே, 23 வெள்ளி, இது 23 வெள்ளியோட செட்டு, 3 பேர் சாப்பிட்லாம் போசா சோறு சேர்க்காமல். ஓகே, வாங்க ட்ரை பண்ணுங்கள். வெல்கம் டு டேடிஸ் கார்னர்.